Overspeed is injuries to traveling. Overspeed kills. Adhiga vegam payanathirku theengu vilaivikkum. Adhiga vegam uyirai kollum. Please wear your helmet while riding. பயணம் செய்யும் பொழுது தயவு செய்து தலைக்கவசம் அணியுங்கள். ஆஹா, ரொம்ப அருமையான கிளைமேட்டும் இந்த வியூவும் பாருங்களும். ஐயா, உங்களோட ரோப் வந்து தொங்குது, கீழே கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் நமக்கு ரொம்பவுமே டஃப்பான டாஸ்க் இருக்குது. அப்படி இந்த பகுதியினூடாக மேல் நோக்கி போகணும். இது கொஞ்சம் சரிவு கூடுதலாக இருக்கிறதால இப்படி காடு மேடான பகுதிகளுக்குள்ள அலையெல்லாம் போட்டு லுக்காகவே கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு வித்தியாசமான பகுதிக்குள்ளே மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. இந்த மரங்களையெல்லாம் விலக்கி கொண்டு நாம் இதுக்குள்ளால் போகணும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காமல் போயிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாக போயிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுகின்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் அமைஞ்சிது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய நாள் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு மலையில் வந்து ஹைக்கிங் போகிறோம். ரொம்பவுமே அழகான இயற்கை சூழல் சார்ந்த ஒரு மலைக்கு தான் போகிறோம். ரொம்ப அழகான வியூஸ் எல்லாம் உங்களோட கண்களுக்கு கொண்டு வரதுக்கு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் வந்து உள்ளடக்கியிருக்கிறேன். ஸோ நேரம் சரியாக பார்த்தீங்களா இருந்தால் 7 மணியாக போதும். ஏர்லி மார்னிங் வந்து நம்ம போகிறோம். அப்போ தான் சன்ரைஸோடு சேர்த்து அந்த இயற்கை காட்சியை பார்க்கலாமங்கிறதால நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டு அந்த இடத்துல மலையில் ஹைக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம வழியாகிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இதுதான் கிரான் அப்படின்னு சொல்லப்படுற இடம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிவிலுக்கு போகும் பொழுது இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸிடம் பட்டோம். அந்த மாடுன்னு குறுக்கால பாஞ்சு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காண்டு பாஞ்சிச்சுங்க ரோட்டுக்கும். அங்கே சைட்ல இருந்தால் டக்குன்னு சில சைடுக்கு வந்துச்சு. வந்த உடனே அந்த இடத்துல நம்ம அந்த மாடோடு மோத வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போயிட்டு, அதனால் எப்போவுமே ட்ரைவ் பண்ணும்பொழுது ஸ்லோவாக போயிடணும் அப்படிங்கிற கன்செப்டுக்குள்ளே நான் என்ன செஞ்சுட்டேன் வந்துட்டேன். ஸோ இன்னும் நம்ம பார்த்தீங்களா இருந்தால் அந்த இடத்துல போய் சேர்றது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட எடுக்கும். ரொம்ப வேகமாக போக போகிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு ஸ்கூல்னாலுங்கிறதால ரொம்பவுமே கவனமாக போயிடணும். ஸ்கூலுக்கும் அந்த பிள்ளைகளுடைய வெள்ளை கடவைகளை கடக்கிறதுக்காக வேண்டி போக்குவரத்து போலீஸார் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் நம்ம எந்த நேரம் வேணும் வேண்டாலும் எங்கே வேணும்னாலும் நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே கவனமாக நிதானமாக போயிடணும். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஒன்றும் வெயில் வந்து வரலை, அதாவது சன்ரைஸ் ஒன்றும் ஆகலை. ஸோ நம்ம ரொம்ப வேகமாகவே அந்த மலைக்கு வந்து போயிட்டமாக இருந்து அந்த இடத்துல நம்ம சன்ரைஸையும் பார்த்துக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற வயலையும் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்க போது வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப அழகான விடயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவுமே கவனமாக போயிடணும். ஏன்டா இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அதிகமான ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. இந்த பஸ் டிரைவர் மாதிரி அதே போல் ட்ரக் டிரைவர் மாதிரி வாரத்தை கண்டால் நம்ம உடனடியாக என்ன செஞ்சிடணும்டா ஓரமாக சைடாகவே போயிடணுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா இருந்தால் நோரலியா சைடில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸ்கூலுக்கு ட்ரிப் போயிட்டு வந்த பிள்ளைகள் அப்படியே அந்த ட்ரிப் போயிட்டு வந்த பஸ் வந்து முன்னாடி வந்து ஒரு வேனோடையும் த்ரீ வீலோடையும் ஆக்சிடென்ட் பட்டு அதில் கிட்டத்தட்ட 7 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அது ரொம்பவுமே கவலையை வந்து உண்டாக்கியிருந்து இலங்கை ஃபுல்லாகவுமே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கவலை. என்ற சின்ன பிள்ளைகள் எல்லாருமே அதில் வந்து இறந்துருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது ரொம்பவுமே கவலையாக போயிட்டு எனக்கும் கூட. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பஸ் டிரைவர் மாருடைய அந்த கேர்லெஸ் தான் காரணம். ஏன்டா அவங்கள பார்த்தீங்களா இருந்தால் நார்மலாகவே ரோட்டில் வந்து டிரைவ் பண்ணும் பொழுதோ என்னையோ ஃப்ளைட்டு டிரைவ் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல். ஏன்டா ஆக்சிடென்ட் பட்டால் பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்கிறதால ஏன்னா பஸ்ஸுங்கிறது வந்து ரொம்பவுமே உயரமான ஒரு வாகனம். சின்ன சின்ன வாகனங்களோட ஆக்சிடென்ட் படுகின்ற பொழுதோ முன்னாடி வாராக்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கேர்லெஸ்ஸாகவே அதிகமாக ட்ரைவ் பண்ணுறாங்க. அப்படி கேர்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணுகின்ற பொழுது நிறைய பேருடைய உயிர்கள் வந்து பலியாகக்கூடியது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நாம் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக
நம்ம ரோட்ல வந்து டிரைவ் பண்ணும்பொழுது நம்மளோட சேஃப்டியை நாம தான் உறுதிப்படுத்திக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது என்றால் வேகமா போயிடக்கூடாது. அதே போல முன்னாடி பெரிய பெரிய வாகனங்க வருதுன்னா ஓரமாகவே போயிடணும். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி போறவருடைய அந்த லக்கேஜ் கட்டுற அந்த ரோப் வந்து கீழுக்கு விழுந்துட்டு போகுது. அவசரமா அவட்ட சொல்லிடணும், இல்லாட்டி பைக்ல டயருக்குள்ள சிக்கி அவர் விபத்துக்களுக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லிடலாம் ஐயா, உங்களோட ரோப் வந்து தொங்குது கீழே, கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, சொல்லியாச்சு. ஏண்டா இப்படி போகிற வழியில் சிலவங்களுக்கு சில சில விடயங்களை சொல்லிக்கணும். சில ஆக்கள் ஸ்டாண்ட் தட்டாமல் போவாங்க, சில ஆக்கள் வந்து இப்படியான கயிறுகள் ரோப்புகள் வந்து பைக்கில் இருக்கிற சில நேரங்கள் லூஸ் ஆகி கீழே குழந்திருக்க மாட்டேன் அதை கவனிக்காமல் போவாங்க. அதுகள் தான் ஆபத்துக்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகளுக்கு. ஏன்னா ஸ்டாண்ட் தட்ட ஏன்டா பெண்ணில் விழும்பொழுதோ பெண்ணில் நம்ம அப்படியே கழிச்சு எடுக்கும் பொழுதோ கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரோப்பெல்லாம் வந்து போயிட்டு செயின்களுக்குள்ளேயோ பின்டயருக்குள்ளேயோ சிக்குமாக இருந்தால் அதுவும் நமக்கு ஆபத்துக்கள் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக போய்கொள்ளணுங்க. இப்படி போகிற டைமில் சில ஆக்களுக்கு உதவிகள் செய்து கொண்டு போகிறது தான் நமக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். நம்மளையும் நிறைய ஆபத்துக்கள்லேருந்து பிரச்சனையிலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதை அப்பப்போ நாம் செஞ்சிடணும். யார் எப்படி போனால் என்ன நாம் நம்மளோட பாட்டில் போயிடும் அப்படின்னு சொல்லி மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து நம்ம ரோட்டில் பயணிக்கும் பொழுது தேவைப்படும். அந்தந்த இடங்களில் அவங்கவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போகிறதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். சில ஆக்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் பைக்கை தள்ளுவாங்க, அப்போ நிப்பாடி நம்மளோட பைக்லேருந்து கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து கொடுக்குறது. சில ஆக்கள் வந்து பஞ்சர் ஆகி நிற்பாங்க, அவங்களுக்கு பஞ்சர் போட்டு கொடுக்குறது. இப்படியான சின்ன சின்ன உதவிகள் கூட பயணத்தின் பொழுது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒரு ஆத்ம திருப்தியையும் தரும். அதுதான் ட்ராவலில் இருக்கிற முக்கியமான விடயம். ஸோ ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் அதை செய்து பாருங்கள், உங்களுக்கு லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஏன்னா நான் நிறைய வாட்டி வந்து பெட்ரோல் இல்லாமலுக்கு பைக் தள்ளுறவங்களே பெட்ரோல் கொடுத்துருக்கிறேன். கொடுக்கும் பொழுது வார சந்தோஷம், அவங்க முகத்தில் இருந்த அந்த புன்முறுகள் வருகின்ற பொழுது வார சந்தோஷம் இருக்குது. சான்ஸே இல்லைங்க, அவ்வளவு ஹாப்பியை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ந்த மருதை தாண்டி இங்கே வந்துட்டோம், மாளிகை காலில் நிற்கிறோம். இந்த இடத்துல காலை சாப்பாடை எடுத்துகிட்டு தான் நாங்கள் அங்கே போகிற ஐடியா இருக்குது. ஏன்னா மலையேற ஆரம்பித்த மாதிரி இருந்தால் ரொம்பவுமே பசிக்க ஆரம்பிச்சிடும் மேல் பகுதிக்கு போனதுக்கு பிறகு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது என்றால் எங்கேயும் கீழுக்கிறையும் சாப்பாடெல்லாம் வாங்க முடியாது. அதனால் முன்னாடி இருக்கின்ற இந்த கடையிலே நம்ம என்ன செய்ய மாட்டால் சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இது மாளிகை காலிலே ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ஹோட்டல், பாரக் ஹோட்டல்னு சொல்லி. இங்கே இறைச்சி ரொட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம் சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம். நல்லபடியாக நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு இப்போ வெளியாகிட்டோம். நம்ம இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் போனமாக இருந்தாலும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார அந்த ஆர்வத்தில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸு சொல்லாமலே வந்துட்டேன். நாம் எகெயின் வந்து அந்த முள்ளிமலைக்கு தான் போகிறோம், ஒளிவில் இருக்கிற முள்ளிமலைக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளிமலையில் ஹைக் பண்ணுவோம் ஏறுவோம்னு சொல்லி போகும்பொழுது நிறைய தடங்கல்கள், மாடு பாஞ்சி சிரம்பட்டுட்டோம். அதே போல் அந்த இடத்துக்கு போனோம் எந்த இடத்துல யானை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயத்தை உண்டாகிட்டாங்க. அப்படியான பிரச்சனைகள் வந்து தான் நம்ம என்ன செய்யலை, ஏன்னா சரியான முறையில் அந்த மலையை வந்து பார்க்கல, ஹைக் பண்ணலை. ஸோ இப்போ போயிட்டு ஃபுல்லாகவே அந்த மலையை சுற்றி ஏறி பார்த்து ஒரு ஃபுல்லான வியூ ஒன்றை வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல நிறைய குகைகள், மன்னர்கள் வாழ்ந்த மன்னர் காலத்தில் ஆக்கள் வாழ்ந்ததுக்குரிய தடயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே உங்களோட கண்களுக்கு கொண்டுட்டு வந்துடுறேன். ஆனால் அன்று போய் பார்க்கும்பொழுதே நமக்கு ரொம்ப சூப்பரான வியூ ஒன்று கிடச்சிச்சு. இன்றைக்கு வயல் மேலும் வளர்ந்து ரொம்ப அழகாக கதிர்கள்லாம் மெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி இர்ஷாத் வந்து எனக்கு சொன்னார். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கும் ரொம்ப சூப்பரான வியூ ஒன்று நம்ம கண்களுக்கு கிடைக்க போகுது. வாங்க போய் நேரடியாகவே பார்த்துடலாங்க. ஆஹா, ரொம்ப அருமையான கிளைமேட்டும் இந்த வியூவும் பாருங்களும் மனதுக்கு ரொம்பவுமே இதமான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ரெண்டு பக்கம் பச்சை பசையிலேருந்து வயல் வளர்ந்துருக்கு. வெயிலும் வந்து இப்போ தான் சூரியன் உதயமாகி வெளியில் வந்துட்டு இருக்கு. இதமான ஒரு ஹீட்டாக இருக்குது. அதோடு சேர்த்து இந்த இயற்கையான வியூவை பார்க்கும்பொழுது ரொம்பவுமே ஒரு ரம்யமான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குதுங்க. நல்லபடியாக நாம் ஒளிவுகளை என்டர் ஆகிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம இர்ஷாத் ப்ளாகரை நம்ம பிக்கப் பண்ணுற ஏரியா வந்துடும். அந்த இடத்துக்கு போயிட்டாக்கா இர்ஷாத் ப்ளாகரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா முள்ளிமலைக்கு போயிடலாம். சாப்பாடும் எடுத்தாச்சு, தண்ணியும் எடுத்தாச்சு. இனி போயிட்டு நல்லா ஹாப்பியாக மலையில் ஏறிட்டு அந்த டாப் வியூவில் இருந்து அந்த இயற்கையை ரசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு எல்லா வியூவையும் உங்களை கண்களுக்கு கொண்டு வந்தால் சரி. ஓ மை காட், நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க. நம்ம இப்போ உள் ரோட்டால் தான் ஒரு ஷார்ட்கட்டால் போயிட்டு இருக்கோம். ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இர்ஷாத் ப்ளாகருக்கு ஹெல்மெட் கிடையாது, அவர் கொண்டுட்டு வரல, நாங்களும் எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் கொண்டு வரல. அந்த ஒரு ரீசனால் மெயினான ரூட்டால் போக முடியாது. போக்குவரத்து போலீஸார் வந்து நமக்கு ஃபைன் போட்டுருவாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்தால் இப்படி காடு மேடான பகுதிகளுக்குள்ள அலையெல்லாம் போட்டு லுக்காகவே கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து ரொம்ப குயிக்காக ஒரு 500 மீட்டர் போகணுமென்றாலே அந்த மலைக்கு போயிடலாம்.
இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வயல் அந்த என்ன நெட் கதிர்கள் முத்திட்டு ஸோ அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு நம்மட மலை அந்த தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தா விளங்கும், நான் போன முறை வரும்பொழுது இந்த இடமெல்லாம் பச்சை பசையில்னு இருந்துச்சு, ஆனால் இப்போ நெல்லெல்லாம் நல்லா முதிர்ச்சி அடைந்த நிலையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருன்னு வருகுது. என்ன கலர்னு சொல்லலாம், ஆனால் சொல்ல போனால் ஒரேஞ்ச் கலர்ன்னு சொல்லலாமான்ட்டு தெரியலை, ஆனால் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப வேகமாகவே இங்கே அறுவடை நடந்துடும். நல்ல வேலை நாம் அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடி வந்ததால் இந்த அழகான வியூஸ் எல்லாம் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே காய், ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற வேண்டிய அந்த மலைக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் பின்னாடி ஃபுல்லாகவே அந்த மலை தான் இருக்குது, ரொம்பவுமே அழகாக இருக்குது கீழே இருந்து பார்க்கும்பொழுது. ஆனால் டாப் வியூவுக்கு போனோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவுமே லேட் பண்ணாமலுக்கு டக்குன்னு போயிட்டு மேலுக்கு ஏறிடலாம். ஏன்னா வெயில் வந்து ரொம்பவுமே உச்சத்துக்கு வருமா இருந்தாலும் எங்களால் தாக்கு பிடிக்கல சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் இப்போவே போயிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இது போன முறை நாம் வந்த வழிதான், ஆனால் ரொம்ப நாளைக்கு பிறகு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறையவே அந்த சின்ன சின்ன செடிகள்லாம் இந்த போகிற வழியை வந்து மறைச்சிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கே வாரதாக இருந்தால் மோஸ்ட்லி ஏழுமாக இருந்தால் என்ன செய்யுங்கன்னா ஷூ போட்டுட்டு வாங்க. நம்ம இர்ஷாத் வந்து ஷூ போடலை, அவருக்கு பந்து வந்து பழகிட்டு. ஸோ நாம் வர வேணுமா இருந்தால் ஷூ போட்டுட்டு வர்றது தான் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இங்கே இருக்கிற அந்த முட்புதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கால்களில் குத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லான ட்ரௌசர் போட்டு வந்துடுங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதால் அப்படியே மேலுக்கு போயிடுறேன். ஓ மை காட், ரைட், ஃபைனலி நாம் ஓரளவுக்கு மேலுக்கு வந்துட்டோம். ஆனால் மலை ஏறி ஏறி கதைக்கும் பொழுது ரொம்பவே அந்த களைப்பொண்டு வரும், மூச்சு வாங்குமென்னு சொல்லுவாங்க தானே, அது மாதிரி மூச்சு வாங்க இப்போவே ஆரம்பிக்குது. பாருங்க இந்த ஏரியாவை அப்படியே ஃபுல்லாக பாருங்க, இந்த இயற்கையை பார்த்து அப்படியே ரசிங்க. இது வெறும் ஆரம்பம் தான். ஸோ இதுக்கு மேலே போக போகத்தான் இதை விட அழகான இடங்கள்லாம் இருக்குது. எல்லா இடங்களையும் ரொம்ப சூப்பராகவே உங்களோட வியூ கொண்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள், வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் நமக்கு ரொம்பவுமே டஃப்பான டாஸ்க் இருக்குது. அப்படி இந்த பகுதியின் ஊடாக மேல் நோக்கி போகணும். இது கொஞ்சம் சரிவு கூடுதலாக இருக்கிறதால ரொம்ப கவனமாக நம்ம போயிடணும். ஆனால் இர்ஷாதாக்களுக்கெல்லாம் இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம். காரணம் என்னென்னா அவங்க அடிக்கடி இந்த அளவு பக்கம் வரதால. ஸோ நாம் தான் ரொம்ப கவனமாக போயிடணும், இல்லாட்டி கால் தப்பினால் கர்ணம்ங்கிற மாதிரி கீழுக்கு போய் விழ வேண்டியதுதான். ஆனால் அவ்வளோ டஃப்பாக இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இல்லை, ஓரளவுக்கு கிரிப் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இந்த பகுதி முழுமையாக இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக பக்குவமாக இதில் பார்த்து பார்த்து போனோம்டா. சரி ஏம்மா இப்போவே மூச்சு வாங்குதே. வாவ், இந்த பகுதியை பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு வியூ வந்து சட்டப்படி இருக்குது, ரொம்பவுமே ஆசமான ஃபீலுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அங்கால பகுதிக்கு போயிட்டு அப்படியே சுற்றி ஒரு வியூ ஒன்றை காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் டாப் வியூவுக்கு வந்து போகிறோம், இன்னும் மேல் நோக்கி நம்ம என்ன செய்யலாம் அண்டா ஏறிட்டு போகலாம். ஸோ இதில் அப்படி என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி வந்து ஏறிட்டு போவோம், ரொம்ப கவனமாக பார்த்து வருவோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேல் நோக்கி போக போக ஹீட் வந்து கூட்டிகிட்டு போகிறது, அந்த ஹீட் லெவல் வந்து கூட்டிகிட்டு போகிறத உணரக்கூடியதாக இருக்குது. ஏண்டா வெயில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்குது, சூரிய அந்த வெப்பம்ங்கிறது வந்து நம்ம இன்னும் மலையில் உச்சத்துக்கு போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஆனால் இர்ஷாத் வந்து சொன்னார், கொஞ்சம் மேல் நோக்கி போயிட்டோம்னா அந்த மர நிழல்களுக்கு கீழே போகும் பொழுது அந்த வெயிலுடைய ஹீட் தன்மை குறைஞ்சி ஒரு கூலான கிளைமேட் ஃபீல் ஆகும்னு சொல்லி சொன்னார். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், இந்த பகுதியில் இருக்கிற அந்த டாப் வியூவுக்கு போவோம். அந்த இடங்களில் நிறையவே மலைகள் இருக்குது, அந்த இடத்துல நமக்கு மிதமான ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குமா நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டுக்கு வந்து ரொம்பவுமே வேர்க்க ஆரம்பிக்குது, பார்த்தா விளங்கும் ஃபேஸே வந்து ரொம்பவுமே வியர்த்துட்டு. ஸோ குயிக்கன் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியான அழகான காட்சிகள் இந்த மலையில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மேலே ஏற ஏற மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஸோ வாங்க அங்கேயும் போய் பார்த்துடலாம். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் முன்னாடி வாழ்ந்தவர்கள் மேல் நோக்கி ஏறி போகிறதுக்காக வேண்டி படித்தடங்கள் வந்து வெட்டி வச்சுருக்கிறாங்க. பாருங்கள்,
அப்படியே படித்தடங்கள், சின்ன சின்னதாக படித்தடங்கள் வந்து வெட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் முன்னால் இந்த மலையில் வந்து ஆதி குடிவாசிகள் வந்து இருந்திருக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இதற்கு அப்பால் மேலும் நிறைய சான்றுகள் இருக்குது. அவங்க ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி, அதாவது நீர்த்தடாகம் மாதிரி பயன்படுத்தின இடங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட்டிடங்கள் அமைக்கிறதுக்காக வேண்டி உருவாக்கின சில பள்ளங்கள் உண்டு. நிறையவே முக்கியமான விடயங்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஷாட் சொன்னார். ஸோ அந்த இடங்களை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கேயும் போயிட்டு பார்க்கலாம் எப்படியான விடயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கட்டிடங்கள் கட்டினதுக்கான சில எச்சங்கள், உடைப்பாடுகள் வந்து காணப்படுகுது. செங்கற்களால் வந்து அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரியான ஒரு அமைப்பு, இதுதான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ இதால் அப்படியே வந்து பார்த்தீங்களா இருந்தால் அப்படியே ஒரு ரூம் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று வந்து என்ன செஞ்சுருக்கிறதா இந்த இடத்துல காணப்படுகிறது. ஸோ இது எல்லாமே செங்கல்லால் உருவாக்கப்பட்டிருக்குது. எத்தனை ஆண்டு பழமை வாய்ந்ததுன்னு சொல்லி நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க எங்கிறதுக்குரிய ஒரு எச்சமாக என்ன செய்யறது இது காணப்படுது. படிக்கட்டுகள் காணப்படுது, அதோடு சேர்த்து இந்த கட்டிடங்களுடைய சிதைவுகள் காணப்படுது. மேலும் மேலும் நிறைய விடயங்கள் இருக்குது, ஒவ்வொன்று ஒன்று உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். இதெல்லாமே சான்று பயிருக்குது என்ன அப்படின்றால் இந்த மலையில் வந்து ஆதிக்குடிகள் வாழ்ந்திருக்கிறாங்க, மன்னர் காலத்தில் வந்து நிறைய பேர் இருந்திருக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு சான்றாக அமைதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு வித்தியாசமான பகுதிக்குள்ளே மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். ஒரு குகை மாதிரி தான் இருக்குது, இந்த மரங்களையெல்லாம் விலக்கி கொண்டு நாம் இதுக்குள்ளால் போகணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிழலாக இருக்குது, ரொம்ப குளுமையாக இருக்குது. இர்ஷாத் சொன்னது போல் உண்மையிலே இந்த இடம் வந்து ரொம்பவுமே சூப்பராக ஒரு குளுமையான ஃபீலை கொண்டு வருது. ஏன்னா மேலுக்கு மரங்கள் நிறைய காணப்படுறதால தான் இந்த குளுமையான ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே அந்த சின்ன சின்ன உயிரினங்கள், அணில், அரணை, இப்படியான விடயங்கள்லாம் தெரிகிறத என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. யானை மட்டும் இருந்துடக்கூடாது, சின்ன சின்ன மிருகங்கள்ன்றா பிரச்சனை இல்லை, ஆனால் யானை வருமெண்டா எங்கால வழி இருக்கோ அங்கால பார்த்து ஒரே ஓட்டமாக ஓடிடணும். இங்கே பாருங்கள் இந்த வியூ எல்லாம், வா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வயல்கள் எல்லாமே ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ பாருங்கள் இந்த பகுதியில் ரெண்டு மலைக்கு நடுவால் நடுப்பகுதியால் பார்க்கின்ற பொழுது கீழுக்கு விதைச்சிருக்கின்ற வயல்கள்லாம் ரொம்ப அருமையாக கண்களுக்கு விருந்து வைக்கக்கூடியதாக இருக்குது. வீடியோவுக்கு எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்தோமென்றால் நம்மளோட கண்களால் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். இயற்கைங்கிறது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த இடத்துக்கு ஒவ்வொரு இயற்கையான இடங்களுக்கு நம்ம விசிட் பண்ணி பார்க்கின்ற பொழுது தான் நமக்கு இப்படியான இடங்கள் இருக்குதா, இதையெல்லாம் இவ்வளவு நாள் பார்க்க மிஸ் பண்ணிருக்கமே அப்படிங்கிற ஃபீலே வருகிறது. இப்போ நம்ம அடுத்து எங்க போறோம் என்றால் அந்த மன்னர் காலத்தில், ஆதிக்குடிகளுடைய காலத்தில் காணப்பட்டு அந்த நீர்த்தடாகம், அவங்க பில்டிங் வந்து உருவாக்குறதுக்காக வேண்டி உருவாக்கின தடயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க போயிடும்.